Good morning, students. Today we are going to see about the volcanoes. Volcanoes, what is a volcano? Volcano is a vent or a opening in the earth crust. This is called earth crust. The earth crust is opening in the opening in the earth crust through which hot magma erupts. Volcano activity.
இது பிரஷர் அதிகமாக அதிகமாக வெளியே வெடிச்சு எடுத்துருது. இங்கே லீக்கேஜ் போர்ஷன் இருக்கோ அது வெளியே வெடிச்சு எடுத்துட்டு வெளியே வந்துடுது. ஒரு எரிமலைய அமைப்பு அடிச்சேன் நான் உடைச்சிருக்கேன் பார்த்தேன். இதில் உனக்கு பேஜ் நம்பர் 149 இருக்குது. நேச்சர் ஆஃப் கரப்ஷன்ஸ், நேச்சர் ஆஃப் கரப்ஷன்ஸ். சில நேரம் வந்து மேக்மா வந்து அப்படியே மெதுவாக ஸ்லோவாக வந்து என்ன செய்யும் முடிய ஓடும். அப்படியே ஸ்லோவாக வந்து என்ன செய்யும் அந்த ஏரியாவுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகுது, அதே மாதிரி ஏரியாவுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் இது ஸ்ப்ரெட் ஆகி மிகப்பெரிய ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகுது. மிகப்பெரிய ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதுக்கு பேர் நோன் அஸ் ஃபிஷர் எரப்ஷன். அதுக்கு பேர் என்னது? ஃபிஷர் எரப்ஷன். இன்னொன்று இதில் வந்து இந்த ஃபிஷர் எரப்ஷன் தான் பிளாட்டோஸ் அண்ட் பிளைன்ஸ் தான் ஃபார்ம். இதில் தான் பிளாட்டோவும் பிளைனும் நினைச்சது ஃபார்ம். பிளாட்டோன்னா வீடபூமி, ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இந்த மலையில் இருந்து கடலை நோக்கி சரிவான ஒரு பிளேஸுக்கு பேர் தான் பிளாட்டோன்னு சொல்லுவோம். இந்த பிளாட்டோ வந்து எக்ஸாம்பிள் டெக்கான் பிளாட்டோ, கொலம்பியன் பிளாட்டோ, இந்த நார்த் அமெரிக்கா. டெக்கான் பிளாட்டோ வந்து இந்தியாவில் இருக்குது, கொலம்பியன் பிளாட்டோ இந்த நார்த் அமெரிக்கா. இந்த எரப்ஷன் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடல் வரைக்கும் பறந்துருக்கு. அதில் இன்னொன்று சென்னையில் வந்து இந்த மேக்மா ரொம்ப ப்ரெஷராக குயிக்காக இருக்கும் போது மேலே வெடிச்சு செதறும், மேலே வெடித்து செதறும். லீவ்ஸ் த்ரூ ஹை இன்டு த அட்மாஸ்பியர். அது வந்து அட்மாஸ்பியரில் மேலே வரைக்கும் அடிச்சுட்டு தூக்கி அடி. இந்த மாதிரி எரப்ஷன், இதுக்கு பிறகு எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன். முதல்ல ஒரு எரப்ஷன் பார்த்தோம், அது என்ன ஃபிஷர் எரப்ஷன். அடுத்தாலிருந்து எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன். இந்த டெரிபிள் எக்ஸ்ப்ளோஷன் நான் 27 August 1883 இந்த ஐலாண்ட் ஆஃப் கர்கோட்டா இந்தோனேஷியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ் டைப் ஆஃப் எரப்ஷன். அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்தால வந்து இந்த விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவும், அதாவது மூவாக தன்மை. அதான் இது விஸ்காசிட்டி. அதாவது இப்போ என்ன தண்ணி எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிடும், அதே மாதிரி எண்ணெய் ஊற்றும் போது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஏன்னா வாட்டருக்கு விஸ்காசிட்டி அதிகம், எண்ணெய்க்கு விஸ்காசிட்டி கம்மி. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது வேறு தான் இந்த விஸ்காசிட்டி. இப்போ இந்த விஸ்காசிட்டி, விஸ்காசிட்டி வந்து டிட்டர்மைன் பை த அமௌண்ட் ஆஃப் சிலிக்கா அண்ட் வாட்டர் இன் மேக்மா. மேக்மாவில் எவ்வளோ சிலிக்கா, சிலிக்காவில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இதில் எவ்வளோ சிலிக்கா இருக்கோ, எவ்வளோ வாட்டர் இருக்கோ, அதை வச்சு தான் அந்த விஸ்காசிட்டி டிட்டர்மைன் பண்ணுறோம். ஹெவி ஹை விஸ்காசிட்டி லாவா, அதில் என்ன இருக்கா சிலிக்கா அதிகமாக இருக்கும், வாட்டர் கம்மியாக இருக்கும். லோ விஸ்காசிட்டி லாவாவில் வந்து வாட்டர் அதிகமாக இருக்கும், சிலிக்கா கம்மியாக இருக்கும். அடிக்கடி வெடிக்கும், அடிக்கடி வெடிக்கும், அடிக்கடி வெடிச்சு வெடிக்க தௌசண்ட்ஸ் ஆஃப் கார்மெண்ட்
dormant and thousands of extinct volcanoes are also there. Appo the active volcano enga adhigama irukku Pacific belt la adhigama irukku. The circum Pacific belt. Pacific perigoda sutti irukra edathula dhaan enna seiyudhu. Idhu adhigama irukku. Idhu Pacific ring of fire. Appingira edathula irukku Pacific ring of fire distribution of நமக்கு பேஜ் நம்பர் 150 இருக்கு. பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ங்கிறது வந்து ஒரு படம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் பேஜ் நம்பர் 150 இருக்கு. இங்கே தான் டூ தேர்ட் ஆஃப் வொல்கனோஸ் உலகத்தில் இருக்கிற வொல்கனோஸ் டூ தேர்ட் எங்கே தான் இருக்குது? சர்க்கம் பசிபிக் பெல்ட் தான் இருக்குது. மிட் கான்டினென்டல் பெல்ட். மிட் கான்டினென்டல் ஜோன் ஆஃப் கர்வர் கன்வர்ஷன் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ். கான்டினென்டல் பிளேட் பவுண்டரி அதாவது சுற்றி கான்டினென்டல் பிளேட் எங்கெல்லாம் இருக்கோ அதனுடைய பவுண்டரியில் இருக்கிறது தான் மிட் கான்டினென்டல் பெல்ட். பவுண்டரிஸ் இருக்கிறது வல்கனோஸ். அதெல்லாம் மிட் அட்லாண்டிக் பெல்ட். இது மிட் அட்லாண்டிக் பெல்ட்னா ரெப்ரசன்ட் டைவர்ஜென்ட் பவுண்டரி ஆஃப் த லேக்ஸ். இது கன்வர்ஜென்ட் கான்டினென்டல் பிளேட் பவுண்டரிஸ். இது ரெப்ரசன்ட் டைவர்ஜென்ட் பவுண்டரி ஆஃப் டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் சேர்றதுதான் பிரிவிடும். அப்போ இந்த இடத்துல தான் இது அதிகமாக இருக்குது. லக்கிலி ஹிமாலயஸ் தான் நமக்கு என்ன கிடையாது, எரிமலை கிடையாது. இதில் நம்ம இங்கே பார்த்தோம்னா இந்த மிட் கான்டினென்டல் அல்பைன் மவுண்டைன் செயின்ஸ் த மெடிட்டரேனியன் சீ அண்ட் த ஃபால்ட் ஜோன் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆப்ரிக்கா அதான் அந்த மிட் கான்டினென்டல் இருக்கிற இடத்துல கூட மிட் அட்லாண்டிக்கில் இருக்கிறது என்னன்னா உனக்கு எப்போ அசைன்மெண்ட் கொடுக்கோமோ அப்போ நீச்சல் அதனை காமிக்க வேண்டியது. தேங்க்ஸ்.